pakai pura resepi rojak buah. So na niki kunyo ingepan kena kunyo jambu, jambu air, mangga, cucumber kudu nerte cirkan. Lepalan lah kunyo nerte cirkan. Actually niki enna what type of fruits niki nerte kering lo, unga wish ade. So ini palon lah modalnya number one marta cite. Ini ke ini rojak buah ke ini sauce seperti sendiri modal pakai. Ipo ini rojak buah ada sauce ada ingredients selami pakai. The main ingredients is of course ini kicap cair. Nampi ni kini kicap cair manis nanti terkay. So nanti kini mari terkay kicap cair manis. So nampi evlo sauce evlo rojak buah ada sauce sermo. Anda mari nih kan kicap manis terkno. Pernah kuda roughly or 450 ml எடுத்துக்கங்க இங்க அடுத்து இங்க வந்து நான் கொஞ்சம் chili kering இத hot water ல ஊற வச்சிட்டு அந்த பீஜிலாம் கொஞ்சம் எடுத்து clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பிளச்சன் இத வந்து நான் roast பண்ணிட்டு roast பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சோ நீங்க வெஜிடேரியனா சேரிங்கனா இத வந்து இத எடுக்க வேணாம் பிளச்சன் எடுக்க வேணாம் இது ஆப்ஷனல் நெக்ஸ்ட் கொஞ்சம் chili sauce இது வந்து gula gula melaka ide konyo tepung jagung corn flour apro konyo sesame rose pani erte vechiruken next konyo kacang tanah idiyo varthittu in mari blender la arachi erte vechiruken first in the chili curryo in the blachano onna modala na blender la potu arachi eduthu varen The chili nalla arachikkanum fine ah oru pan la oru small pan adupula vechiruken indha aracha indha chili yum andha blachanum modha namba oothikalam indha molagaiyoda indha pachai vaasam modhalla konja neram oru 2-3 minutes potom nalla vadinganum நான் இன்னைக்கு chili கொஞ்சம் கூட தான் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் உரப்பா எனக்கு வந்து கொஞ்சம் உரப்பா வேணும் நான் கொஞ்சம் கூட எடுத்துர்க்கேன் உங்களுக்கு உரப்பா வேணானா நீங்க chili இன்னும் கூட குறைச்சுக்கலாம் இது ஒரு 7 dry chilies இது நீங்க ஒரு 5 மாதிரி எடுத்துக்கலாம் chili இப்ப ஒரு 2 minutes நல்லா boil பண்ணிச்சு இப்ப அந்த கிச்சாப் எடுத்து நம்ம இதல ஊத்திக்கலாம் gula merah உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த gula merah அந்த மாதிரி போட்டுக்கங்க நான் இல்ல half மொத போறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இன்னும் கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த gula merah நல்லா கரைச்சு விட்டுருங்க இந்த கிச்சாப்ல இது நல்லா boil பண்ணி வரட்டும் பா வெயிட் பண்ணலாம் இந்த கிச்சாப் நல்லா boil பண்ணுது இதல இப்ப நம்ம அந்த chili sauce கொஞ்சம் ஊத்திக்கலாம் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊத்துறேன் மறுபடியும் இது பாயில் பண்ணிட்டோம் இந்த சாஸ்ல நம்ம கடைசியா அந்த கார்ன் ஃப்ளோர் போடுறதுக்கு ஊத்துறதுக்கு முன்னக்கு நீங்க ஒரு வாட்டி எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க அந்த sugar அதெல்லாம் சரியா இருக்கானு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க இப்போ நான் கூட அந்த gula melaka கொஞ்சம் கூட போட்டுர்க்கேன் அப்புறம் ஒயிட் sugar கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் போட்டுர்க்கேன் சோ இது வந்து flexible உங்க டேஸ்ட் மாதிரி சீனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த chili sauce கூட நீங்க கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்க பார்த்து இத செஞ்சிக்கலாம் சோ இப்போ இந்த சாஸ் கொதிக்குது இதெல்லாம் நான் ஒரு கொஞ்சமா அந்த
ரோஸ்ட் பண்ணி இடித்து வச்சுருந்தேன். இந்த கச்சங் தானே ஒண்டி போடுறேன் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி. அப்புறம் இந்த ஃப்ரூட் சர்வ் பண்ணும் போது நம்ம மேலே திருப்பி போடுவோம். இப்போ நான் கொஞ்சம் தான் போடுறேன். அடுத்துங்க நான் இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அந்த கிச்சப் சாஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த திக்னஸ் சரியாக இருக்குமான்னு. நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த சாஸ் இப்போ கொஞ்சம் திக்காகணும், பத்தாது. இன்னும் கொஞ்சம் போடுறேன். நான் டோட்டலாக எவ்வளோ கார்ன் ஸ்டார்ச் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுவேன். முதல் இது ஒரு பாயில் வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாஸ் ரோஜா பூவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா அடுப்பை இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. இது ஆறிட்டோடனே இன்னும் கூட கொஞ்சம் திக்காகலாம். ஓகே, நவ் த சாஸ் இஸ் ரெடி, அடுப்பை அடிச்சிடலாம். இந்த சாஸ் வந்து நான் கூட தான் செஞ்சுருக்கேன், ஆறிட்டோன்னு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ எப்போல்லாம் நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்குறோமோ இந்த ரோஜா பூவாவோட இந்த சாஸ் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மொதல் இப்போ நல்லா ஆறட்டும், அப்புறம் லேட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டிட்டு இந்த சாஸ் அதுக்கு மேலே ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா ஆறட்டும். ஃப்ரூட்ஸ்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இங்கிட்டு இந்த சாஸும் இப்போ ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னு, கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னு இது நல்லா திக்காக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இப்போ ஒரு ஸ்மால் சர்விங் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன். நான் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு போல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மேங்கோ, கியூகம்பர், ஜம்பு ஆயி, ஜம்பு பாத்து. இந்த ஜம்பு பாத்துல இந்த ரோஜா பூவா அதோட சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அதையும் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே எனக்கு வாய் வருது. இது இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். அடுத்து இதில் கொஞ்சம் இந்த கச்சங் தும்பு. ரோஸ்டட் சசமி. இந்த ரோஜா பூவா சாப்பிட்றப்போ இந்த மாதிரி சத்தை ஸ்திக்கில் சாப்பிட்டிங்கன்னா தான் ஸ்டைலாக இருக்கும்.
இந்த ரோஜா பூ இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வீட்டிலே இவ்வளவு ஈஸியா இப்ப இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ரோஜா பூவா அந்த ரோஜா பூவாவோட சாஸும் வீட்டிலே செஞ்சு இந்த மாதிரி ரோஜா பூவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.